ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு அயன்மேன் ப்ராஜெக்ட் சென்டர். நான் சதீஷ். ஸோ இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஸ்டார் சிட்டி, டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி 120 சிசி. ஃப்ரேம் சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 3.5 அடி அகலம், 5 அடி நீட்டுங்க. பர்பஸ் வந்து காய்கறி வண்டி, பைப் வீல் போட்டிருக்கோம். சஸ்பென்ஷன் டைப் தான், மொத்தம் 4 சஸ்பென்ஷன் போட்டிருக்கோம், சரிங்களா. ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீட்டை கட் பண்ணல. ஸோ சீட்டை நம்ம ஃபுல்லாகவே வந்து எப்பயும் போடுற மாதிரி சீட்டு போட்டால் அதுலேருந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ செட்டிங் பர்பஸ் தான் வந்து ரொம்ப 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 வேலை அதிகமாகும். நம்ம எக்ஸலுக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பட் பெரிய வண்டிக்கு போகும்போது கொஞ்சம் வந்து சென்டர் கரெக்டாக வைக்கலாம் அப்படின்னாலே உங்களுக்கு லெஃப்ட் ரைட் எழுக ஆரம்பிச்சிடும். ஸோ செட்டிங் கரெக்டாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களால் வண்டியே ஓட்ட முடியாதுங்க. ஸோ இப்போ நம்ம செட்டிங் பண்ணியாச்சு, செட்டிங் பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு, சரிங்களா. ஸோ செட்டிங் வந்து பக்காவாக இருந்தால் மட்டும்தான் வண்டி நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி டேர்ன் பண்ணும்போது என்ன பண்ணோன்னா வண்டி வந்து ஒரு பக்கமாக ட்ரிஃப்ட் அடிக்கும், தூக்கும், செட்டிங் கரெக்டாக இல்லைனா லெஃப்ட் பக்கம் அப்படியே இழுத்துகிட்டே போகும். ஸோ செட்டிங் ஒழுங்காக இல்லைனா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா வண்டி ஓட்டும்போது கீழே விழுற மாதிரி இருக்கும், சுத்தமாக ஓரமாக எடுத்துகிட்டு போய் ஒதுக்கும், வேகமாக போக முடியாது, வண்டி கண்ட்ரோல் வராது, நீங்கள் என்ன தான் பண்ணாலுமே கண்ட்ரோல் வராது. ஸோ அதனால் வந்து நம்ம செட்டிங் கரெக்டாக போட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி ஈஸியாக ஓட்ட முடியும், ஓகேவா. ஸோ ஏன்னா இது வந்து காய்கறி இப்போ ஓட்டுறவங்க கூட ஸ்லோ ஸ்பீடு தான் ஓட்டுவாங்க, பட் தெருவிலலாம் திரும்புவாங்க, கொஞ்சம் ஏறி இறங்குவாங்க, அந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது கொஞ்சம் பார்த்து இருக்கணும். அதுக்கு அதான் செட்டிங் கரெக்டாக. நான் ஒரு சில பேர் வந்து கேரியர் மட்டும் கேட்குறீங்க, கேரியர் மட்டும் நான் இப்போ கொரியர் பண்ணி விட்டேன்னா இப்போ செட்டிங் போடுற இடத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒழுங்காக பண்ணாருன்னா உங்களுக்கு வண்டி வந்து கரெக்டாக இருக்காதுங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நம்ம கடையை தேண்டி வந்துடுங்க. நான் 12T 20 கிலோ தான் நம்ம கடை இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன், வண்டி வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.